என்னோட பேர் சிங்கன் இன்ஜின். நான் 79ல ஜியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவில் ஜியாலஜிஸ்ட் சேர்ந்தேங்க. இன்னைக்கு டைரக்டராக இருக்கேன். இப்போதைக்கு நான் இந்த தொகுப்புகள் மேப் கொண்டு வர்றது, நூல் கொண்டு வர்றது, அதெல்லாம் பிளாட்டினம் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நம்ம மியூசியத்தில் இருக்க முதல்ல ஃபாசில் ஸ்பெசிமென் பார்க்கலாம். ஃபாசில்னா உங்களுக்கு தெரியுங்க, இது தொல்லுயிர் எச்சம்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட கோடி ஆண்டு, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் வந்துட்டு மண்ணில் புதைஞ்சி போய் அதில் இருக்க சிலிகேஷியஸ் மெட்டீரியல் ரீப்ளேஸ் ஆகி அது சாஃப்ட் மெட்டீரியல்லாம் போயிட்டு இன்னைக்கு கால்சியம் கார்பனேட் தான் இருக்கும். இதுக்கு நான் கையில் பிறக்கிறது வந்துட்டு ஷெல் லைம் ஸ்டோன்னு பேருங்க. இது நம்ம அரியலூர் மாவட்டத்தில் கருடமங்கலத்தில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடல் கிளிஞ்சிகள் இருக்கு, கிளத்தில் நிறைய இருக்கு இல்லைங்களா. என்ன தெரியுதுனாக்கா இந்த படிவப்பாறையை உருவான போது இதெல்லாம் இந்த கடல் வாழ் உயிரினங்கள்லாம் கடலில் இருந்திருக்கு. அந்த படிவங்கள் ஒன்று ஒன்று படிய அதில் சேர்ந்து இதை மடிஞ்சு படிஞ்சு கால்சியம் கார்பனேட் சில இடங்கள் சிலிக்காக மாறிட்டு இன்னைக்கு ஷெல் லைம் ஸ்டோனுங்கிற பேரில் நம்ம எடுத்துட்டு இருக்கோங்க. இதில் கால்சியம் கார்பனேட் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் இதே கல்லை வந்துட்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்துட்டு கோக்கினாபேட்ஸ்னு பேர். அட்வான்டேஜ் என்னன்னா இதுக்கு பாலிஷ் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ் அஸ் எ பில்டிங் ஸ்டோன் அண்ட் டைமென்ஷன் ஸ்டோன். இதனுடைய ஏஜ் வந்துட்டுனே கிரிட்டேஷியஸ் பீரியட்னு சொல்லுவோம் நாங்கள். ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 65 மில்லியன் இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க புறாமல் எல்லாமே வில் டாக் இன் மில்லியன் இயர்ஸ். ஹிஸ்டாரியன்ஸ் டாக் இன் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ். வி ஜியாலஜிஸ்ட் டாக் ஒன்லி இன் மில்லியன்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் இயர்ஸ். பிகாஸ் வி டாக் அபவுட் த எர்த்ஸ் ஏஜ், எர்த்ஸ் ஹிஸ்டரி. எர்த்ஸ் ஹிஸ்டரி யூ நோ இஸ் அபவுட் 4.5 பில்லியன் இயர்ஸ். 4500 மில்லியன் ஆண்டுகள், 450 கோடி ஆண்டுகள். இது வந்துட்டு பின்னாடி லைஃப்லாம் இவால்வ் ஆகிட்டு ஒரு வாட் இட் சீன் ஜூராசிக் பார்க் ரஃப்லி வந்துட்டு ஒரு 100 மில்லியன் இயர்ஸ் பேக், 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடிங்க. அதுக்கு ஜுராசிக் அடுத்து கிரிட்டேஷியஸ் மேலே. ஜுராசிக்கு பின்னாடி வந்த காலத்தில் உருவான பாறைகள் இதெல்லாம். திஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ, திஸ் இஸ் எ கிறிஸ்டலைன் லைம்ஸ்டோன். திஸ் இஸ் பீங் யூஸ்ட் ஃபார் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த கிளிஞ்சது, இதெல்லாமே மொலாஸ்கா, தமிழில் மெல் உடலிகள்னு சொல்கிறோம். சிப்பி உள்ளது, கடல் பகுதியில் சிப்பி இருக்கிறது. இந்த மெல் உடலிகள் வந்துட்டு நமக்கு ப்ரிசர்வ் ஆகிருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்மோட்டா ஃபைபர்ஸ்னு ஒரு பார்த்து பார்க்கலாம். இல்லை சார், இப்போ இந்த ஷெல் இருக்கு இல்லையா, அந்த ஷெல் பின்னாடி கூட இது இருக்கணும் இல்லையா. இது இந்த ஷெல்லும் அந்த ஸ்டோன் ஏஜும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், ஏன்னாக்கா செரிமெண்ட் ராக்ஸ். செரிமெண்ட் ராக்ஸ் வந்து மண்ணை படியும் பொழுது கடலுக்கு கீழே தலையிலிருந்து ஆறுகள் காற்று கொண்டு ஒரு படிவங்கள் படியும் பொழுது அந்த இடத்துல உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அந்த உயிரினங்கள் அந்த படகுகளோடு சேர்ந்து படைஞ்சிடும். அதுக்கு பிறகு அடுத்த லேயர் வருங்க, அந்த பிரியல் இருக்கிறது படியும். அடுத்த லேயர் படிய உங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ்க்கு டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஆகும்போது அதனுடைய பிரஷர் காரணமாக கீழே இருக்க பேட்ஸ்லாம் வந்துட்டு லிசிஃபை கல்லாயிடும். பிகாஸ் அது ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்ஸ் இவால்வ் டியூ டு தி ஓவரால் விட்ஸ் ஆஃப் தி ஆர் தி திக்னஸ் ஆஃப் தி செலமெண்ட்ஸ். அதனால கிறிஸ்டல் மனித வளர்த்தி சொன்னீங்கன்னா வந்து சொன்னது வேற, நீங்க சொன்னது கற்காலம் மனிதர்கள் சம்பந்தப்பட்டது. சொல்றேன் டெக்டானிக் மூவ்ஸ் வரும்பொழுது சில நேரங்களில் வந்து வாட் தே கால் தி டில்டிங் வில் ஹேப்பன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடந்து ஜியோ டில்டிங் நடந்து பின்னாடி லேட்டர் ஏஜில் இருந்து தே குட் ஹவ் பீன் டெபாசிட்டட். அந்த பாசிபிலிட்டி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாக்கா இட்ஸ் கால் ரீவர்க் ப்ராசஸிங். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபாதர் வந்து எனக்கு மேலே வந்துருக்கு, சி இஸ் ரிக்ரெஸ்ட் தி எக்ஸ்போஸ் டு சர்ஃபேஸ். இங்கே இப்போதைக்கு வர ஆறுகள் வந்துட்டு இதை அடிச்சுட்டு போயிட்டு இப்போ கடலில் விடுங்க இல்லைங்களா. பட் திஸ் இட் அசோசியேட் வித் தி பிரசன்ட் டே இல்லைங்களா. தெர் ஒன் பி ஏ கொலாபரேஷன் பிட்வீன் தி ஆல்ரெடி ஃபாசிலைஸ்ட் ஒன் இந்த ப்ரெசென்ட் லிவிங் மீன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹியூமன் போன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும், அதை கம்பேர் பார்த்துக்கலாம். ஸோ வெதர் யூ கேன் மேக் அவுட் வெதர் இட்ஸ் தி ரீவர்க் செட்மெண்ட் ஆர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட். அதில் ஒரு சின்ன டவுட் இருக்கும், ரீசன் பார்க்கணும். 40 மீட்டர்ஸில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இடத்துலயே இப்போ ரொம்ப நாளாக இருக்கான்னு சொல்ல முடியாது, அது வேற இடத்துல ஷிஃப்ட் ஆகும். கோண்ட்வானா பீரியட் சொல்லுவாங்க. As I told you earlier, Gondwana is a name given by the GSA geologist, Mr. Medlicott, in 1875, for the rocks which are found in the Gond land. Gond is the name of a tribe.
Who are living in Madhya Pradesh? Sir, I will know today. Gold is the Kanda Kalangudi. Kanda on Anga, gold on March. In an unlet low. Sending a second. Kanda. Other world origin for you. Okay, Kanda, Malayanda, out of the English kind of gold and so on. Right. Niki, they are called gold in archaeology and anthropology back on board. They are called gold. And the gold set of gold one of the other rocks on the middle cut on the gold one of the other. அப்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அந்த ஐடியா வாஸ் டு லொகேட் த கோல்ட் டெபாசிட்ஸ் இன்மாரி எப்படி 90% ஆஃப் த குளோபல் கோல்ட் வி ஆர் கெட்டிங் இன் கோடோன் ஃபார்மேஷன் எங்க ஃபார்மேஷன் இருக்குங்க அதிகமாக வி ஆர் கெட்டிங் ஹியர் வந்து இது வந்து அப்பர் கோடோனா ஃபார்மேஷன் இருக்குங்க இந்த ஃபாசிலுக்கு வந்து டிலோஃபிலோன் பேருங்க இட்ஸ் டிலோஃபிலோன் புளியந்தான மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு இவரை வச்சு நாங்கள் இந்த ஏஜ் சொல்லிவிடுவோம் அப்பர் கோடோனா சொல்லிவிடுவாங்க ஒன் செகண்ட் செடிமெண்டரி ஃபார்மேஷன் திஸ் இஸ் லோவர் டு தி வாட்டர் சாலரி ஷோன் பிரிட்டிஷ் கீழே இருக்கும் கோடோன ஃபார்மேஷன் போல்டர் எடுத்தவன வந்து ஒரிசாவில் இருக்க கந்தமால் டிஸ்ட்ரிக்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் தால்ச்சர் அந்த ரெண்டு இடத்துல தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அந்த போல்டர் எடுத்து அதை வந்து மடகாஸ்கர் போல்டரோட அந்த கூழாங்கல் அந்த சரளைக்கல்னு சொல்றது மடகாஸ்கரோட கம்பேர் பண்ணாங்க அந்த என்டையர் ஏரியா வந்து மகாநதி கோல்ஃபீல்ட்னு இன்றைக்கும் இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த கந்தா ட்ரைப்ஸ் அந்த கந்தா ட்ரைப்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அந்த தமிழில் வந்து மலையமான்னு சொல்லுவாங்க சேதி ராயன்னு சொல்லுவாங்க அந்த அவங்க வாழ்ந்த இடம் அது முழுக்க முழுக்க சத்தீஸ்கர் ராமாயணத்தில் சொல்லக்கூடிய அந்த இது இருக்குல்ல உங்களுக்கு கோட்டம் இருக்குல்ல அந்த அந்த ஏரியா முழுக்க முழுக்க இன்றைக்கும் அதனால தான் அந்த பழங்குடிகளுக்கும் அரசுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு அது ஒரு காரணம் ஏன்னா அது முழுக்க முழுக்க வந்து மிக பழமையான மக்கள் வாழ்ந்தோம் அந்த இடத்துடைய மொழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நம்ம டிரவிடியன் ட்ரைப்ஸு இன்றைக்கி இருக்கிறாங்க ஓகே பரோஜா பெங்கோ கிசான் குடியா எல்லாம் இருக்காங்க அது முழுக்க முழுக்க அங்கே அதுதான் அந்த கோண்டுன்ற வார்த்தை வந்து கந்தான்ற வார்த்தையிலேருந்து வந்தது கந்தவனம்னு தான் கோண்டு வனம்னு மாறிச்சு ஓகே இட்ஸ் கால் ஸ்டிக்மோட்டோஃபைகஸ் இது வந்துட்டு கிரிட்டிஷியஸில் அப்பர் கிரிட்டிஷியன் சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்க ஃபாசில்ஸ் இது இங்க நிறைய கிடைக்கும் இந்த இடத்துல நல்ல ஹை கிரேட் சிமெண்ட் லைம் ஸ்டோன் கிடைக்குது அரௌண்ட் 42-45 அப் டு 49% சேவோ இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட் பார்ட் இஸ் திஸ் ஆர் ஆல்சோ பீயிங் கிரஷ்ட் ஃபார் சிமெண்ட் ஃபாசில்ஸ் ஆர் பீயிங் கிரஷ்ட் ஃபார் சிமெண்ட் எனக்கு எல்லாமே இந்த இந்த லைம் ஸ்டோன் போகும்பொழுது உங்களுக்கு அப்படி தான் ஆகுங்க அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபாசில்ஸ் தான் அமோனைட் அமோனைட் ஃபாசிலுங்க நம்ம நத்தை சோழினா சொல்லணும் இல்லைங்களா அந்த வரைட்டுங்க இது வந்து நம்ம கரியூர் பகுதியில் கரம்பியம் ஏரியா இருக்கு அங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அப் டு 1 meter அக்ராஸ் நாங்கள் பார்க்கல அடுத்த அடுத்ததுல அந்த அளவுக்கு இருக்குங்க வாட் வி பெருசா இருக்கப்போ நம்ம ஜெயண்ட் அமோனைட்ஸ் சொல்றோம் எங்க டிபார்ட்மெண்ட்ல கூட ஒன்னு போயிட்டு வச்சிருக்கீங்களா இப்போ இந்த அமோனைட்ஸ் இஸ் an extinct organism or is still living அமோனைட் செல்ல அமோனைட் நம்ம ஜெனரா சொல்றோம் சார் ஃபைலம் சொல்லிட்டு இருக்கோம் அது சில ஜெனரா ஜெனரா வந்து எக்ஸ்டிங்ட் ஆயிருச்சு டைனோசராமஸ் சொல்ற பிரேக்கப் பட்ட இருக்குங்க எக்ஸ்டிங்ட் ஆயிருச்சு அரியலூர்ல வி ஹேவ் ஹியூஜ் டைனோசராமஸ் சார் சம் ஆஃப் திங்ஸ் ஆர் எக்ஸ்டிங்ட் சம் ஆஃப் தம் ஸ்டில் லைவ் எனக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்வா கைரான்னு சொல்லுவாங்க ஃபாசில் இது இது செரிமெண்டல் லைம் ஸ்டோனுங்க அதுக்கப்புறம் சேர்ந்து ஃபாசில் திஸ் இஸ் அ ஃபாசில் ஸ்டெல் அந்த சிப்பி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி அதில் இது வந்து கல் இருக்கு இது கல் நிறைய ஒருத்தர் ஒட்டி இருக்க பாருங்க நிறைய அந்த வித் திஸ் கால் கிரேவியான் ஆஃப் கிரேஃபியான் சொல்லுவோம் இந்த கிரேஃபியா எக்ஸ்வா கைரா எலக்ட்ரானியா இதெல்லாம் வேற வேற ஃபாசு மொலாஸ்கன் ஃபாசில் இதெல்லாம் அந்த அக்யூமுலேட் ஆகிட்டு அந்த சீர செரிமெண்ட் ஃபார்ம் ஆகும் போது அது கூட சேர்ந்து படிஞ்சு படிஞ்சு கம்ப்ளீட்டா இருக்கு இது எக் இல்ல இல்லையா எக் இல்ல ஏன்னா டைனோசர் எக் இந்த மாதிரி வரும் டைனோசர் எக் வந்து ஒன்லி ஒன்லி வி ஹேவ் இன் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு இது வரைக்கும் கன்ஃபார்ம்டா பண்ணது ஒரே எக் தான் இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை இந்த டான்சம் மைன்ஸ் தமிழ்நாடு சிமெண்ட் மைன்ஸ் பண்ணாங்க அது வந்து இப்ப நம்ம பவுண்டரி ரோட்ல டான்சம் உடைய ஹெட் ஆபீஸ் இருக்கு அங்க வச்சிருக்காங்க வேற 3 years பேக் சேலம் காலேஜ் பீப்பிள் சொன்னாங்க நெஸ்ட் ஆஃப் டைனோசர் எங்களுடைய பையன் காலேஜ் பார்த்துட்டு தே சார் நாட் டைனோசர் ஒன்லி கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க திருமேரூர் பக்கத்துல வந்து நிறைய கடைசா சொல்லி ஆர்டிகல் ஆஃப் தி சன் டைனோசர் எக்ஸ்ங்களா ஆமா டைனோசர் ஒரு ஒரு நாசனாவே ஒரு 4 5 இயர்ஸ் பேக் வந்து திருமேரூர்ல வாய்ப்புல படிக்கல வந்து நிறைய இருந்தா சொல்லிட்டு இல்லங்க இல்லங்க என்ன சொன்னாங்க இது ஏதோ முட்டையா இருந்தா மட்டும் சொல்லிறாங்க அந்த முட்டையில வந்து முன்னாடி வந்து நல்ல விலகிக்கலாம் சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டாங்க அத தவறுங்க நீங்க அந்த கிராஸ் செக்ஷன் பார்க்கலாம் இல்லை ஒற்றை சார் வெற்ற உங்களுக்கு இருக்கிறோம்னாக்கா உங்களுக்கு ஸ்கேனில் போட்டுருவாங்க சிடி ஸ்கேனில் போட்டுருவோம் போட்டாக்கா அவருடைய ஸ்ட்ரக்சர் வந்துடும் ஃபுல்லாக வெளியே வந்து உங்களுக்கு அந்த ஷெல் போர்ஷன் இருக்கணும் உள்ளார அந்த எதிர்க்கலைங்களா அந்த கருவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் சொல்லிட்டு பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் காம்பினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தனியாக இருக்கும் தமிழில் வந்து த்ரெட் ஷீட்டர்னு சொல்ல வச்சுக்கோங்க இந்த காம்பினேஷன்ஸ் அவர்டிகள் நாட் யூஸ் ஆஃப் தேர் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி தே ஆர் நாட் எக்ஸாக்ட்லி எக்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஆஃப் எக்ஸ் இது வரைக்கும் தெரிஞ்சவர் ஒன்லி ஒன் எக்ஸ் டிஸ்கவர் டான்சர் மீஸ் தட் இஸ் இந்த டான்சர் மாஃபிஸ் ஃபாசில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொலாஸ்கர் ஃபாசில்ஸ் தாங்க மோஸ்ட்லி ஆஸ்திரியா எக்ஸோகேரா எலக்ட்ரானியா இந்த ஃபாசில்ஸ் தான் இருக்கும் இட்ஸ் ஒன் செகண்ட் டெபாசிட் உடைய இதுங்க இது திஸ் இஸ் பீங் மைண்ட் ஃபார் செமெண்ட் இண்டஸ்ட்ரி
இது ஒரு உட்ஃபாசில்ங்க தமிழ் கல்மரம்னு சொல்லலாம் ஓகே இந்த திருவக்கரை பகுதியில் கொண்டு வருதுங்க இது போல் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு திருவக்கரை பகுதியில் நிறையா இருக்குங்க அரியலூரில் இருக்குது அரியலூரில் 18 மீட்டர் நீட்டுக்கு ஒரு மரம் பிடிச்சிருக்கோம் அதில் ஜிஎஸ்ஐ வந்துட்டு ஒரு பார்க்காக போட்டிருக்கோம் ஹெரிட்டேஜ் சைட் போட்டுட்டு இருக்கோம் வளையங்கள் எல்லாமே இருக்கும் திருவக்கரையில் போனீங்க அருமையான எக்ஸிபிஷன் இருக்குங்க நீங்கள் பார்க்கலாம் அது எங்கள் வயசு பார்த்தீங்கன்னாக்கா 52 crore 20 million இல்லை ஃபாசில் பார்த்தீங்க பிரேக் எல்லாமே மொலாஸ்கா தாங்க பிரேக்கே போடணும்னு சொல்லுவோம் இந்த ரெட்டை சிப்பி பைவால் வியானு கேட்டு சொல்லுவாங்க தமிழில் ரெட்டை சிப்பின்னு போட்டிருக்காங்க இந்த சாரதர் கேஸ்ட் ஆஃப் சங்கம் மாதிரி சொல்லுங்க எல்லாமே வந்துட்டு நம்ம கிரிட்டேஷியஸ் தெரியும் Yes, still we are importing from Australia. It's only the adapted purple rakari, Tamil, initially ignited rate. We have huge deposits in Tamil Nadu. Yes, here the best deposits in Tamil Nadu. GSA is not a permanent Korea, can you predict with it? Okay. And I can... Napati... Nala Vakla, can you predict with it? What is the evolution level? Tarayla Patikana, what is the evolution level? What is the evolution level? ஜம்புடிக்கு விளையாட்டு வேலை இருக்குது நான் போர் ஹோல்னால் கொஞ்சம் கருப்பாக கல்லை கிடச்சிது யாரோ ஒருத்தர் சீரடி பிடி பிடிச்சிட்டு தீப்பத்தி பிடித்தா பிடிச்சிக்கிச்சு இப்போட்டு கடந்த கரெக்டருங்க வெள்ளைக்காரங்க இருந்தாங்க என்ன பண்ண தெரியாமல் ஜிஎஸ்டி கூப்பிட்டாங்க நாங்களும் அப்போ வெள்ளைக்கு கூப்பிட்டு இல்லை ஃபேரியன் கூட டில்லாக வாங்கிட்டு போய் விண்ணியன் கம்பெனி டில் வாங்கிட்டு போய் போட்டாங்க ரொம்ப கஷ்டம் எந்த ஆழத்தில் இருக்குது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு எந்த பக்கம் சரிவு இருக்குது டீப்னு சொல்லுவோம் எத்தனை மில்லியன் டன் இருக்குது வெட்ட எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா இதுதான் தெரியாதுங்க அப்போ ஆரோக்கிய சாமியும் இருந்தாங்க அவர் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க ஸ்டெனோவஸ் ஒர்க் அங்கே கேம்ப் பண்ணி நிறைய ட்ரில் போட்டு கண்டுபிடிச்சி இன்றைக்கி இன்னும் ஒரு 400 வருஷத்துக்கு நமக்கு கஷ்டம் கிடையாது அந்த ஒரு ஹியூஜ் டெபாசிட் நெய்வேலி மன்னார்குடி ஜெயங்கொண்டம் அது எம்இஎஸ்ல பார்த்தாங்க ஜெயங்கொண்டம் பெரிய டெபாசிட்டுங்க என்ன சொல்கிறேன்னா இந்த பவர் பேஸ்ட் லிக்னைட் பேஸ்ட் பவர் பிளான்ட்ஸுக்கு லைஃப் லாங்காக இருக்குது மெயின் இது நம்ம பண்ணுறது இப்போ லிக்னைட் வந்து பவர் தான் ஆரம்பத்தில் யூரியா பண்ணாங்க லீகோ பண்ணாங்க இவரே ஸ்டாப் ஒன்லி பவர் ஜெனரேட்டர் இந்த லிக்னைட் பேஸ்ட் பவர் ஜெனரேஷன் வந்துட்டு ஃபார் சென்ச்சுரிஸ்ட்டுக்கு தான் வி டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வி கேன் கண்டினியூ இது வந்து ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் மைன்ஸ் நெய்வேலி தான் பிக்கஸ்ட் பிக்கஸ்ட் மைன்ஸ் நெய்வேலி இதுக்கு முன்னாடி இப்போ இந்த வருஷத்துலேயே அங்கே இந்த கௌத்தி மலை வேடியப்பன் மலையில் பெரிய அஜிஷன் போயிட்டு இருக்கு ஜிண்டல் கம்பெனிக்காரங்க வந்து டைலூர் எடுக்கிறாங்க நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் வந்துட்டு நிறைய நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் எங்கள் வாழ்வாரெல்லாம் போய்டும் மழை காலமாக போய்ட்டு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் நாங்கள் எங்களுடைய செயல்பாடு எடுத்து வச்சிருக்கோம் இந்த குரூப் கரெக்டில் வந்துட்டு வேணாம் இங்கே வர வேணாம் நீங்கள் சொல்லிட்டாங்க நான் பிடி பண்ணுறதா இருந்தோம் பிளாட்டினம் குரூப் எலிமெண்ட்ஸ் அது பிரச்சனை வேணாம்னு வச்சுட்டோம் அந்த அளவுக்கு பொதுமக்களுடைய ரியாக்ஷன் வேற வேற வச்சுக்கோங்க கண்டுபிடிங்க பெரும்பாலும் தமிழ்நாடு கரூர் ஏரியாலையும் கடவுபுரி ஏரியாவில் இந்த ஜெம்ஸ் நிறைய கிடைக்குதுங்க நீங்கள் சொல்லக்கூடாது அக்வாமரின்னு ஒன்று இருக்குது கார்னட்ஸுங்க ரூபி தமிழில் மாணிக்கன்னு சொல்லுவோம் குழந்தைமுடைய வெரைட்டி அது இந்த போல் வெரைட்டிஸ் ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸும் அக்கறிங்க இந்த காவேரி ஏரியா இட்ஸ் அலுமினியம் ஆக்சைடுங்க 7203 அதில் வந்துட்டு ரிஃபைனிங் வந்துருக்கு நெக்ஸ்ட் ஒன்லி டு டைமண்ட் டைமண்ட் இஸ் ஹார்டஸ்ட் மெட்டீரியல் 10 இது கொரண்டம் இஸ் 9 அதிகமா கடவுள் இருக்கு
கதிபிரட் அதிகம் ஹெவியா இருக்கும் கதிபிரட் அதிகமா இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் 1784ல கேப்டன் ஜே நீத் அவர் தான் இதை பற்றி இது மடகாஸ்கரில் டமாஸ்கஸ் யூஸ் பண்ண இரும்பு பால் வந்து கஞ்சமலையில் செஞ்சதுன்னு நிரூபித்தார் அவரே சொந்தமாக கஞ்சமலையிலேருந்து இரும்பு எடுத்துகிட்டு போய் பரங்கிப்பேட்டையில் சொந்தமாக ஸ்டீல் கம்பெனி வச்சு இங்கிலாண்டில் இருக்க பழைய பிரிட்ஜு எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன இரும்புல செஞ்ச பிரிட்ஜு அவர் கடைசியில் எப்படி வெண்ணி குவிக்கிறது எப்படி இருக்கும் அதே மாதிரி அவர் கடைசியில் செத்தே போயிட்டார் இன்சாலன்ஸ் ஆகி பிரிட்டிஷ் வந்து ஜிடி நாயுடு மாதிரி பேட்டர்ன் கேட்டாங்க கொடுக்கலன்றதால 1935ல் இறந்துட்டார் இது வந்து இவங்க வந்து பிரிட்டிஷில் முழுக்க முழுக்க அவர் பற்றி எழுதியிருக்காங்க ஒரு ஆள் வந்து இந்தியாவுக்கு போய் அந்த நாட்டுடைய இரும்பு வளத்தை எடுத்து ஓரியன்டல் இதில் வந்து முழுக்க முழுக்க பதிவு பண்ணியிருக்காங்க இந்திய இரும்பு மிக பழமையானது அது கேப்டன் ஜெய்மீர் இந்திய கஞ்சமலை ஹெமடேட் ஐரன் தான் படகுல கொண்டு போய் கொல்லின வழியாக பரங்கிப்பட்டியில் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவர்கள்லாம் இப்போ பெண்ணிக்குவிக்கு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி அவரே சொல்லணும் இது மேக்னசேட்டுங்க சேலத்தில் இருக்கிறது இது வந்துட்டு 1784 இந்தியாவில் பேசுகிற ஃபஸ்ட்டு சென்னையில் சேலத்தில் இருக்குங்க இப்போதைக்கு வி ஆர் டிஸ்கவரிங் சித்தம்பட்டி ஏரியான்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே நிறையா இருக்குது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நிறையா இருக்குங்க இந்த சித்தம்பட்டினோடனே மெடல் வந்து இருக்கக்கூடிய இடம் சித்தம்பட்டி தான் இந்த பூமியிலேருந்து மூணு தனியாக பிரிஞ்சதுக்கு எவிடன்ஸ் வந்து சேலம் சித்தம்பட்டியில் தான் இப்போ கூட அண்மையில் கூட பேப்பர்லாம் வந்தது மூணு ரிசர்ச் பண்ணுறவங்க மூணுக்கு போகிறதுக்காக இந்தியா பண்ணுறாங்கல்ல ஆர்பிட் அந்த ரிசர்ச் வந்து சித்தம்பட்டியில் தான் பண்ணிட்டு இருக்காங்க கடவுள் ஏரியால நாமக்கல் ஏரியால சங்ககிரி ஏரியால அங்கெல்லாம் நிறையா இருக்கு செமெண்ட் லைன்ஸ்டோன் படிவப்பாறைகள் உருவான சுண்ணாம்புகள் செமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இது கிறிஸ்டலைன் லைன்ஸ்டோன் உருமாறிய பாறைகள் இதெல்லாம் கால்சியேட் கிறிஸ்டல்ஸுங்க நீங்க கையால கேட்டீங்கன்னா கொஞ்சம் போட சாஃப்ட்னஸ் கம்மி இருக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கால்சியம் கார்பனேட்டுங்க அகைன் யூஸ் ஃபார் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி சங்கரி முருக ஏரியா சங்ககிரி என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு மெண்டலங்கிறது பேசிக்கிற ஹேபிட் அசுக்கலாக இருக்கா ஃபோலியேட்டடாக இருக்கா மேசிவாக இருக்கா கிறிஸ்டைனாக இருக்கா சொல்லி கண்டுபிடிச்சலாம் என்ன பண்ணுறது சொல்லி என்றதா பெசிக்கலாக சொல்லி குரோமி இதில் உங்களுக்கு பிளாட்டினம் இருக்கும் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் பிஜி பிளாட்டினம் பெலேடியம் ஆஸ்மியம் இது ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க அந்த அந்த ப்ராக்ரஸ் பாலிஷ் பண்ணி சைடில் இருக்கு அந்த பக்கம் சைடில் இருக்கு பாலிஷ் ஸ்டோன்ஸ் அங்கே இருக்கு ஆ மேலே பாலிஷ் மார்பிள் மார்பிள் டஸ் நாட் அக்செப்ட் மெட்டல் பாலிஷ் மோஸ்ட் ஆஃப் மார்பிள் ஒரிஜினல் பாலிஷ் டச் பண்ணிருக்கோம் இதெல்லாம் ஹைலி பாலிஷ் அப்பா இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ ரியாக்ட் ஆக்சஸ் மார்பிள் வந்து நீங்கள் எச்சியில் கொடுத்தா உங்களுக்கு ப்ராசஸ் இது லாங் ஸ்டாண்டிங் கிலோமீட்டர் ப்ராசஸ் பட் மார்பிள் ஃபைன் மார்பிள் இருக்கும்போது இது சேஸ் பண்ணி சரி பண்ணலாம் இந்தியாவில் வந்து இன்னொரு மார்பிள் டெவலப் டாப் டெவலப் அந்த ஊருக்காரங்க நத்தக்கல்னு சொல்லுவாங்க நத்தை போல இருக்கிறதுனால நத்தக்கல் சொல்லுவாங்க இது அப் டு அந்த அளவுக்குலாம் நம்ம அருள கழிச்சிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்பெசிமென்ட் இருக்குங்க
and process ka chennaiyil they are keeping one once again problem not preserved properly inga illa kadai kaarai illa oorla kadai adha best ana kaarai variable building neenga artha varavar ko solrenga you can see this area okay because not to with tamil heritage illa it's a land heritage illa adha romba good pannana adha oor vaaranam aasiyam per idu varaikum enna solrana yaana kattana vaaranam yaana nda adu correct 63 hectare na fulla naam nadandhu poirukom adu vaaranam kadal kadal irundha edathukku vaaranam aasiyam potrukanga அது கோரல் ரூல்ஸ் இல்ல கோரல்ஸ் பவள பாறைகள் இது ஃபாசில் வுட் பாலிஷ் பண்ணது இது லீஃப் பாசஸ் அந்த ஸ்டெம்ஸ் லீஃப்ல இந்த ஏரியால கிடைச்சது சார் எல்லாமே நம்ம அறியணும் அறியணும் எல்லாம் நமக்கு செரமெண்ட் பேசஸ் ஐ ஷோ தி மேப் காபி நோ உங்களுக்கு எல்லாமே ஈஸ்டர்ன் தமிழ்நாடு தான் செரமெண்ட் சார் ஒன்லி சீனியர் ஆஃப் ஈஸ்டர்ன் தமிழ்நாடு டிஃப்டா சொல்லீங்களா மேப்ல எங்க சார் இருக்கு அறியணும் என்ன எனக்கு சரியா எக்ஸாக்ட்லி தெரியல பூம்புகார்ல இருந்து நேர் மேல மேற்குல தமிழ் காரணமா நான் பூம்புகார்ல பேசிட்டேன் நீங்க இல்ல கடல் கடல் திருச்சி ஹைவே இருக்கு இல்லீங்களா மேம் திருச்சி ஹைவே தெரியுமா சென்னை திருச்சி ஹைவே பெரம்பலூர் இருக்கு கேரக்கால இருக்கு ஐ சீ சாருடைய சார் பரமவர் சார் பெரிய விஷயம் அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கு முடியாது சொல்லிட்டாங்க சயின்டிஃபிக் நான் என்ன சொன்னேன் ஹிந்தில போடுறேன் நாங்க குழம்பு கூலாயி அந்த பாறைகளும் செரிமெண்ட் ஃபார்மேஷன்ஸோ பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல மெட்டமார்ஃபோஸ் ஆயிடும் உருமாற்றம் ஆயிடும் தமிழ் விகாதனஸ் உருமாற்ற பாறைகள் சொல்லிட்டு இருக்கோம் இது சார் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் காட் இக்னியஸ் டெக்ஸ்சர் இருக்குல்ல டெக்ஸ்சர் ஓவரால் ஸ்ட்ரக்சர் இதோட நாங்க இக்னியஸ் மெட்டமார்ஃபிக் அண்ட் தி பாண்ட் बिटवीन தி கிரெயின் அண்ட் கிரெயின் The rock is nothing but aggregate of minerals. பல minerals சேர்ந்தத தான் வரும். How these minerals are getting energy இருக்கு. டெக்ஸ்சர் இருக்குல்ல இது வேற போல் இருக்கும். செரமெண்ட் ஆஸ் பார்க்கறோம் உங்களுக்கு வேற பக்கத்துல இருக்கு. அது வேற போல் இருக்கும். இது வந்து வரது நீங்க ஒரு தீப்பு நம்ம குளிரற போது எப்படி அது பாண்ட் ஆயிடும். இது தன் தனியா இருக்கு. டிட்டிட்டலா இருக்கு. நீங்க ராக கேசர் எப்போ இருக்க மைசர் பார்க்கணும். நீங்க கேசர் எப்படி கேய்து வந்தீங்க? இது செரமெண்ட். நீங்க பாருங்க கிட்ட மேடம் இங்க ஒரு 130 கிலோமீட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு சில படம் காமிக்கிறேன் போகணும் இந்த கிரைன் சைஸ் பாருங்க மேடம் பாத்தீங்களா செடிமெண்ட்ஸ் அப்புறம் பண்ணி பாருங்க நகம் தான் போவோம் உங்களுக்கு இது வேதாச்சும் கண்டுபிடிச்சலாம் கிரெயின் டு கிரெயின் இன்டராக்ட் ரிலேஷன் இருக்கு இல்லைங்களா செடிமெண்டரி இக்னியஸ் மெட்டமார்ஃபிக் சொல்லி கலர் பொறுத்து சார் சாண்ட் பாருங்க புள்ளி 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 சாண்ட் தெரியும் உங்களுக்கு செடிமெண்டரி ஃபார்ம் ஆடுது இது நம்ம ராக்கிஸ் மவுண்டன்ஸ் இருக்கு அங்க போனி இந்த மேப் கொஞ்சம் சொல்லுங்களா சார் இல்ல ஏதாவது நான் தமிழ்நாடு மேப் காமிக்கறேன் தமிழ்நாடு மேப் தெரியும் கடல்ல ஆத்துல அடிச்சிட்டு போய் கடல வந்து கொழிச்சது இல்ல இங்கிலீஷ் ஹஸ் கால் பிளேஸ் ஆஃப் டெபாசிட் ஐ டைம் தம் அஸ் கொழிவு படிவங்கள் அல்லது ஒதுங்கு படிவங்கள் ஜெனெடிக்கலி கொழிவு படிவங்கள் அக்ரன்ஸ் வைஸ் ஒதுங்கு படிவங்கள் அப்ப பீச் ஓரத்துல வந்து விதவிதமான மாதிரி டைப் எல்லாம் கிடைக்கும் 7 or 8 வெரைட்டிஸ் கிடைக்கும் அது வந்து தோரியம் பேரிங் மினரல்ஸ் இருக்கு நாலு கல் இருக்கு டைட்டானியம் பேரிங் எலுமினேட் இருக்கு எலுமினேட் கருப்பு கருப்பா இருக்கு அப்புறம் we have the garnet அது அங்க சிர்கன் சார் அப்படி வருது அது சோர்ஸ் ராக்குமா எங்க இருந்து ஆறுகள் ஆரம்பிக்குதோ அந்த பாறையில எந்த மெண்டல் இருக்கோ
பாறைய வெட்டி உடச்சி சூல் பண்ணி பிரிக்காத மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை ஓவியங்களில் பெரும்பாலான பாறை ஓவியங்கள் இந்த ரெட் ஏக்கர் சொல்லக்கூடிய சிகப்பு சாக் பீஸால் வரையப்பட்டது. இது என்னன்னா, இது அந்த பாறை இருக்கிற இடத்துல இந்த கிடைக்கிறதில்லை. 200-300 கிலோமீட்டர் தள்ளி கிடைக்கக்கூடிய இந்த பாறை இந்த சில்லுகளை வச்சு அந்த ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்து மலையில் வாழ்ந்த மக்கள் அதுலேருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி கூட இடம் கிடைச்சிருக்காங்க. அதுவும் அந்த பாறை வந்து வரைஞ்ச இடம் தான் இன்னைக்கு மனிதர்களால் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான இடம். ஆனால் அந்த காலத்தில் வலிமையாக ஏறி போய் வரைஞ்சிருக்காங்க. அதுவும் என்ன உயரமான இடத்துல தான் அந்த பாறை ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. அதோடைய வயது பார்த்தீங்கன்னா முதல்ல 2000 இருந்தாங்க, இப்போ அதுக்கு பின்னாடி கொண்டு போயிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாயவன் கரடு இடத்துல குறைஞ்சபட்சம் 40,000 வருஷம் பழமையான பாறை ஓவியம்னு சொல்லிட்டு பழனி பக்கத்தில் நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்டோ அந்த ஸ்டோன்ஸு கல் எல்லாத்தையும் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிபெட்கோவோட பழமையாக இருக்கலான்றதை இப்போ வந்து கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. பழனி மலையில் இருக்கக்கூடிய மாயவன் கரடுங்கிற இடத்துல அங்க கிடைச்சது. இப்ப ஏஎஸ்சி மூட்டில் சொல்லி எல்லாரும் ஒர்க் பண்ணி இது வந்து இந்தியாவோட மிக பழமையான பாறை ஓவியம் இருக்கிற இடம் தமிழ்நாடு பழனி மாயவன் கரடுன்றதை கொண்டு வராங்க. இது ஒண்ணு 2-3 பேப்பர்ல வந்து அதை கொஞ்சம் பீஸ் எடுத்து இதனுடைய கார்பன் டேட்டிங் மாதிரி பண்ணுறதா? எனக்கு தெரியாது. பெரிய ஒரு செஞ்ச போல சின்ன சொல்றது ரொம்ப அருமையா இருக்கும். பெருங்கல் பாறைகள் வருது இருக்கு வெட்டி எடுக்கிறது அப்படியே கட்டு வரும். இது வந்து பார்க்கறதுக்கு குவார்ட்ஸ் போல இருக்கும், பட் இட்ஸ் ஹெவியர் கம்பேரிட்டிவ். ஸோ ஹவ் வி ஐடென்டிஃபை மினரல்ஸ் இன் தி ஃபீல்ட்? இட் லுக்ஸ் சிமிலர். இதுவும் கால்சைட் இருக்கு, வெள்ளை கல் காமிச்சிருந்தீங்க. பார்க்கறது ஒன்று போல இருக்கும், ஃபீல் எனக்கு தெரியாது இது கால்சியம் கார்பனேட்டா பேரிய சல்ஃபைடான்னு சொல்லிட்டு. பட் கம்பேர் பொறுத்த திங் ஸ்பெசிஃபிக் ஹையர் 15 ஐஎல்சி. ஓகே, திஸ் இஸ் ஹையர் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இட்ஸ் நாட் கால்சியம், இட்ஸ் பேரிய சல்ஃபைட். Physical properties we use in the field to identify the rocks. This is here, specific radius. 2.7, this is 4.5.
இது கலைநாட் சொல்லிட்டுங்க மாறிடுறோம் இதான் எனக்கு நேஷனல் அவார்ட் வாங்கி கொடுத்த மெண்டல் ஐ காட் இன் 1993 நேஷனல் அவார்டுங்க இது வாங்கிட்டு எங்கள் பாஸ் டிஸ்கஸ் பண்ணேன் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம் ஃபஸ்ட் டைம் வேர் ஹேவிங் இன் இந்தியா பிரைமரி டெபாசிட்டுங்க எம்ஓஎஸ் யூஸ்ட் இன் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி இது லெட் சல்ஃபைட் திங்க் பண்ணுங்க வெயிட்டாக ஜஸ்ட் கிஃப்டி அது அவங்க சுகர் பண்ணி எடுக்க போட்டோ எடுங்க லெட் சல்ஃபைட் முடிஞ்சா பாருங்க ஒரு கையில் எடுக்கணும் ஒரு கையில் அம்மா ஒரு கை முடியல மிஸ்டர் பென் ஆ தி ஷேப் தி வி புட் க்ளீவேஜ் தி திங்ஸ் தி க்ளீவேஜ் ஷேப் ஆர் டிசைன் ஆங்கிள் யூ நோ ஷீட் அகைன் வி டிஸ்டிங்விஷ் 15 கேஜ் இருக்கு மைட் பீ இருக்கலாம் 10 கேஜ் மேல இருக்கு பட் கோலார போய் இருந்த காலி படிக்கு இல்ல एक्चुअली மாஸ்னால அப்படி உங்களுக்கு ಜಾஸ்தியா இருக்கா இல்ல ஸ்பெசிஃபிக் ரைட் இஸ் ஹையர் எனி மெட்டாலிக் டெபாசிட் இரும்பா இருக்கட்டும் இயம்பா இருக்கட்டும் மெட்டாலிக் அங்க போய் ஸ்கேல் ஓகே காப்பர் லெட் ஜிங்க் இது சர்ஃபேஸ் இண்டிகேஷன் கோல்ட் கலர்ல இருக்கும் டார்னிஷ் கலர்ல இருக்குங்க ஸ்டீக் பார்த்தோம்னா உங்களுக்கு கருப்பா இருக்கும் தேய்ச்சி பார்த்துருவோம் தேய்ச்சி பார்த்துட்டு செங்கல் கலர் பிங்கா கலர் வச்சிருப்போம் அந்த கருப்பா இருக்கும் மெட்டாலிக் லெஷ் எனி மெட்டாலிக் பிங்க் மெட்டாலிக் லெஷ் ரஷ் இது வந்து டங்ஸ்டன் வுல்ஃப்ரம் ஐட்டம் பேர் டங்ஸ்டன் அகைன் ஸ்பெசிஃபிக் ரைட் இஸ் ஹை அது பிரி பீஸ் அது பிரி பீஸ் ரைஸ்டன் இது தூக்கி கொடுப்போம் கரெக்ட் ரிவால்வர் பேர் பார்த்து லெட் அண்ட் ஜிங்க் லெட் அண்ட் ஜிங்க் கலர் பொறுத்து அதிகமா இல்ல மழை பெஞ்சா ஆத்துல அடிச்சுட்டு வருது இல்லைங்களா லோக்கல் வில்லேஜ் பீப்புள் எடுத்து வச்சிருக்காங்க இருபது ரைட் கருப்பா மென்றோடு இருக்கும் அதில் ஒயிட் பெயிண்ட் எடுப்பான் ஸோ ஆரிஜினுக்கும் ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கும் சம்பந்தம் நல்லா இருக்கும் ஓவர் ஆஃப் அலுமினியம் ப்ராடக்ட் ஆஃப் அலுமினியம் ஆமாங்க இல்லையா அது வேறையா அயன் ஆக்சைடா சிவேங்க அந்த சின்ன சப்பராங்க அயன் ஆக்சைட் மற்றும் கடல் சார் படிவங்கள் எல்லாம் இந்த பக்கம் இதனால தான் தமிழ்நாடு வரலாறு மண்ணுக்குள்ள பயந்துருக்கு உங்களுக்கு இது வெளியே தெரியல தமிழ்நாட்டுல மட்டும் அங்க கிடைக்கிற பொருளை வச்சு அவன் வீடு கட்டல எங்கெங்கயோ தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு